வரக்கூடிய ஒரு அஞ்சே நாள்ல படிச்சு முடிச்சிடலாம் அஞ்சு நீங்கள் நீங்க கம்ப்ளீட்டா படிச்சு முடிக்கிற மாதிரி நம்ம ஒரு ஃபுல் Strategy தான் இப்போ வந்து பார்க்க போறோம் இதுல ஸ்ட்ராட்டஜி மட்டும் இல்லாம இந்த அஞ்சு நாள்ல நீங்க படிக்கிறதுக்கு தேவையான வீடியோ லிங்க் அதுக்கான பிடிஎஃப் மெட்டீரியல் இந்த மாதிரி எல்லாமே இதில் வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஃப்ரீயாவே இருக்கும் ஓகே வாங்க பாக்கலாம் இதான் பால்டிக்கான சிலபஸ் நம்ம இந்த சிலபஸ பார்த்தோம் அப்படின்னா கதையாவும் ஷார்ட் கம்பாரிசனாவும் ஈஸியா வந்து பிரிச்சிடலாம் முதல்ல பால்டியில முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் சரத்து சரத்து அப்படின்னா ஒன்னும் உள்ள ரூல்ஸ் இப்போ நம்ம நாட்டுல பார்த்தோம் அப்படின்னா நிறைய ரூல்ஸ் இருக்கா பதினெட்டு வயசுல பார்த்தோம் அப்படின்னா வந்து ஓட்டு போடலாம் அப்படிதான அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு ஒரு வயசு இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாராளுமன்றம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அங்கே எத்தனை பேர் இருக்கணும் இந்த மாதிரி இருக்கா இந்த வந்து ஆர்டிக்கல் சரத்து அப்படிங்கிறது எத்தனை ரூல்ஸ் எத்தனை சரத்து இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நானூறுக்கு மேல இருக்கு ஆனா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு நூத்தி தான் பார்த்தோம் அப்படின்னா ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த நூத்தி இருபத நீங்க ஒரு ஒன் அவர்ல படிச்சு முடிச்சிடலாம் எப்படி எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா முதல்ல ரெண்டு வீடியோ லிங்க் வந்து கொடுத்திருப்போம் அதுல ஃபுல்லா பார்த்தோம் அப்படின்னா கட் மட்டும்தான் வந்து இருக்கும் நீங்க அந்த கட்டை மட்டும் ஒரு ஒன் ஹவர் கேட்டீங்க அப்படின்னாலே இந்த நூத்தி இருபது ஆர்டிகல் வந்து முடிஞ்சிடும் ஓகே சோ நீ எந்த ஒரு எக்ஸாம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னாலும் இந்த ஆர்டிகல் இல்லாத கொஸ்டினே இருக்காது அப்படிங்க இந்த ஈஸியா ஆர்டிகல்ல மார்க் வாங்கிடலாமா ரீசன்டா நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இது போக பிரீவியஸ் இயர்ல ரிப்பீட்டடா கேட்ட ஆர்டிகல் அதான் கம்ப்ளீட்டா வந்து எந்த ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாத்தீங்க அப்படின்னாலும் ஆர்டிகல் இல்லாத கொஸ்டினே இருக்காது இந்த ஆர்டிகல் எல்லாமே உங்களுக்கு வந்து ரிப்பீட்டடாக தான் அதிகம் வந்து கேட்டுக்கிட்டே வந்து இருப்பாங்க நம்மளோட டெஸ்ட் சீரீஸ்ல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டெய்லி டாஸ்க் மாதிரி வந்து அந்த டாஸ்கோட கான்செப்ட் என்ன அப்படின்னா நம்ம இப்ப வந்து முக்கியமா ஒரு நூற்றி இருபது இருக்குன்னு சொன்னாமா அந்த நூத்தி இருபது ஆர்டிகல்கான டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும் சோ ஒவ்வொரு நாளும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேண்டமா ஒரு பத்து கொஸ்டின் வரும் இப்ப நீங்க போது உங்களுக்கு எதுக்குமே ஆன்சர் தெரியாது நீங்க சப்மிட் பண்ண உடனே கரெக்டான ஆன்சர் வந்துடும் இப்ப நீங்க அதே கொஸ்டினா வந்து மறுபடியும் அட்டன் பண்ணுவீங்க

டெஸ்ட் சீரீஸ்ல டெய்லி டாஸ்க் ஆர்டிகல்லையும் ரிப்பீட்டடா அட்டன் பண்ணிட்டு இருந்துருங்க அடுத்து நம்ம மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பார்த்தோம் அப்படின்னா பேசிக் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சோ பேசிக் அப்படிங்க பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட அரசியலமைப்பை எப்படி வந்து உருவாக்குனாங்க சோ ஆரம்பத்துல சுதந்திரத்துக்கு முன்னாள்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அரசியலமைப்பு இருக்காது அந்த டயத்துல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து உருவாக்கி இருப்பாங்க சோ இப்ப உருவாக்கும் போது நிறைய கமிட்டி எல்லாம் போட்டிருப்பாங்களா அப்ப அந்த கமிட்டி வந்து எப்படி போட்டாங்க இப்போ ஒரு கமிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு அப்படின்னாலே அது வந்து ஒரு தலைவர் இருப்பாங்க இப்போ நம்ம ஊர்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏரியாவுக்கு ஒரு கமிட்டி இருக்கும் ஒரு கோயிலுக்கு ஒரு கமிட்டி இருக்கும் ஸோ அப்ப எந்த ஒரு கமிட்டி அப்படின்னாலுமே அந்த கமிட்டியில் யாரெல்லாம் இருப்பாங்க ஒரு தலைவர் இருப்பாங்க ஒரு துணை தலைவர் இருப்பாங்க இந்த மாதிரிலாம் இருப்பாங்களா இதே தான் நம்ம உருவாக்கும் போதும் நிறைய கமிட்டி போட்டிருப்பாங்க அப்ப அந்த ஒவ்வொரு கமிட்டிக்கும் யார் யார் வந்து ஹெட்டாந்து இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த கமிட்டி எத்தனை நாள் நடந்துச்சு எவ்வளவு மீட்டிங் நடந்துச்சு இந்த மாதிரியான பேசிக் விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம இதுக்கான வீடியோ பார்த்தோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய வீடியோவா வரிசையா ஒன் பை ஒன் வந்து பாருங்க நீங்க அந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போதே பாலிட்டி வந்து முடிஞ்சிருக்கும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாட்டிக் மாறாது மாறாது அப்படிங்கிறது வந்து ஒன்றும் இல்லை இப்ப வந்து மொத பிரசிட் மொதல் பிரைம் மினிஸ்டர் இதெல்லாம் வந்து மாத்த முடியுமா அவங்கதான் முதல்ல இப்ப கடைசிய உலவங்கானா வந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தடுத்து மாறிக்கிட்டே வந்து இருப்பாங்க அப்படிதானே அப்ப வந்து முத பிரெசிடென்ட் முத பிரைம் மினிஸ்டர் அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் என்னைக்கு உருவாக்குனாங்க நம்ம வந்து இதெல்லாம் வந்து மாத்த முடியாது அப்படித்தானே நம்மளோட தேசிய கொடி நம்ம வந்து என்னைக்கு அடாப்ட் பண்ணிக்கிட்டோம் நம்மளோட கான்ஸ்டியூஷன் பண்ணிக்கிட்டோம் இப்போ ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்கு அப்படின்னா எப்போ கொண்டு வந்தோம் இந்த மாதிரி நிறைய ஸ்டாட்டிக் ஜிகே சோ இதெல்லாம் மாறாத விஷயம் தானே இதை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து அதிகமாக வந்து கேட்பாங்க அந்த ஸ்டாட்டிக் ஜி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து வீடியோ லிங்க் வந்து இருக்கும் அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்னா மெயினா இந்த ஆர்டிகல் பேசிக் அதுக்கப்புறம் முதல்ல படிக்கணும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்ம சிலபஸ்ல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது யூனியன் கவர்மெண்ட் யூனியன் எக்ஸிகியூட்டிவ் யூனியன் லெஜிஸ்லேட்டிவ் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க நீங்க சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னா வந்து பிரிச்சிடலாம் இப்ப நம்ம இந்தியால பாருங்க என்ன இருக்கு மத்திய அரசாங்கம் அப்படிங்கிற ஒண்ணு வந்து இருக்கா அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லயும் பார்த்தோம் அப்படின்னா மாநில அரசாங்கம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கா இந்த ரெண்டு தான் இப்ப மத்திய அரசாங்கத்துல பார்த்தோம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் வந்து இருப்பாரு அதே மாதிரி தான் மாநிலத்தில் சீஃப் மினிஸ்டர் ரோலை கம்பேர் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருக்கும் நீங்க அவங்களை படிச்சீங்க அப்படின்னா இவங்க வந்து கவர் ஆயிருவாங்க இவங்கள படிச்சீங்க அப்படின்னா அவங்க வந்து கவர் ஆயிடுவாங்க அப்படி நீங்க வந்து ஈஸியா கம்பேர் பண்ணி வந்து படிச்சிடலாம் சோ இதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா மத்திய அரசாங்கத்துல வந்து பிரசிடன்ட் வந்து இருக்காரு ஜனாதிபதி வந்து இருக்காங்க அதே மாதிரிதான் மாநிலத்துல ஸ்டேட்ல பாத்தோம் அப்படின்னா கவர்னர் இவங்க ரெண்டு பேரோட ரோல் ஃபங்க்ஷன் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் வந்து இருக்கும் இதே தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து தலைமை நீதிபதி இந்த மாதிரி நிறைய பார்த்தோம் அப்படின்னா ஒரே மாதிரிதான் இருக்கும் அங்க வந்து பாராளுமன்றம் லோக்சபா ராஜ்யசபா இங்க பாத்தோம் அப்படின்னா சட்டப்பேரவை சோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் வந்து இருக்கும் அப்ப நம்ம ஈஸியா பார்த்தோம் அப்படின்னா ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிச்சோம் அப்படின்னாலே அதை ஃபுல்லா வந்து முடிச்சிடலாம் முதல்ல வந்து கதை மாதிரி தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து ஓட் போடும்போது பார்த்தோம் அப்புடின்னா வந்து ரெண்டு ஓட்டு நம்ம வந்து மெயினாக வந்து போடுவோம் ஸோ வந்து பிஎம் எலெக்ஷன் நம்ம வந்து ஒரு ஓட் போடுவோம் சிஎம் எலெக்ஷன் நம்ம வந்து ஒரு ஓட் போடுவோம் அப்படி தானே ஸோ அப்போ வந்து இந்த ஓட்டிங் என்ன நடக்கு அந்த ஓட்டிங்கில் வந்து என்ன நடக்கு நம்ம இந்த வோட் பண்ணுறதுனால யார் யார்லாம் தேர்ந்தெடுக்காங்க இப்போ வந்து சிஎம் ஓட் போடும் போது யாரும் தேர்ந்தெடுக்காங்க இந்த மாதிரி நம்ம கம்பேர் பண்ணி படிக்கும்போதே பார்த்தோம் அப்புடின்னா ரெண்டையும் வந்து ஈஸியாக முடிச்சிடலாம் ஸோ அந்த கதையும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்புடின்னா இப்போ இந்த ஓவராலாக அவுட்லைன் என்ன நம்ம வந்து இதை பார்த்துக்கிட்டே இருக்கோம் இதை ஃபுல்லாக நீங்கள் கேட்டு முடித்தோடனா வரிசையாக வீடியோ மட்டும் ஒன் பை ஒன்னாவது பாருங்க நீங்கள் வந்து படிக்கணும் அதெல்லாம் வந்து லாஸ்டில் வந்து வச்சுக்கலாம் நீங்கள் வீடியோ இருக்கக்கூடிய கதையை மட்டும் கேட்டுகிட்டே வந்து நோட்ஸ் எடுக்கணும் அதெல்லாம் கூட வந்து வேண்டாம் ஆரம்பத்தில் வீடியோ மட்டும் ரிப்பீட்டடாக வந்து பார்த்துக்கிட்டே வந்து இருங்க ஸோ கதை கான்செப்ட் ஷார்ட் எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சமைச்சு ரீட் பண்ணுறதோ இல்லை வந்து நோட்ஸ் எடுக்கிறதோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம் அடுத்து அதிகமாக கேட்கக்கூடிய விஷயம் பார்த்தோம் அப்படின்னா அமௌன்மெண்ட் சட்ட திருத்தம் சார்ந்த டேட்டா சோ இப்போ வந்து சட்ட திருத்தம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்தே இருந்தே பார்த்தோம் அப்படின்னா திருத்தம் வந்து பண்ணிக்கிட்டே வந்து இருப்பாங்க இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து பண்ணிக்கிட்டே வந்து இருக்காங்க சோ இப்போ வந்து ஜிஎஸ்டி கொண்டு வரதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு திருத்தம் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ ஆங்கிலோ இந்தியன் அவங்கள வந்து நீக்கிறதுக்காக பார்த்தோம் அப்படின்னா ஒரு திருத்தம் வந்து பண்ணியிருப்பாங்க சோ சட்டத்திருத்தம் பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதிகமான கொஸ்டின் வந்து கேட்பாங்க இதுல வந்து முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் நாற்பத்தி நாலாவது அதை சார்ந்து இன்னும் வந்து அதிகமா வந்து கேட்பாங்க இதையும் நீங்க பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட் வந்து படிச்சு முடிச்சிடலாம் அந்த ஷார்ட் லிங்கும் பார்த்தோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்கு இப்போ நீங்க வீடியோவை பார்த்து கதை கான்செப்ட் ஷார்ட் கட் இதை வந்து படிச்சு முடிச்சிட்டீங்க இதுக்கப்புறம் பன்னெண்டு விஷயம் தான் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் இப்போ நீங்க வந்து வீடியோ பார்த்து கதை கான்செப்ட் ஸ்டோரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலுமே எக்ஸா பாயிண்ட் ஆஃப் வியூ அதை வந்து எப்படி கேட்பாங்க அது நமக்கு வந்து தெரியணும் தானா சோ இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சோ இதை ஃபுல்லா வந்து கம்ப்ளீட்டா எடுத்து பார்க்கணும் இப்போ நீங்க வந்து குரூப் ஃபோருக்கு படிக்கீங்க சோ நம்ம வந்து குரூப் ஃபோர் கொஸ்டினை மட்டும் தான் எடுத்து பார்க்கணும் அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எல்லா எக்ஸாம்லயும் ஒரே பாலிட்டி சிலபஸ் தான் நீங்க குரூப் ஒன் எடுத்து பாக்கலாம் குரூப் டூ குரூப் டூ எடுத்து பாக்கலாம் ஜேடிஓ எடுத்து ஏஇ எடுத்து பார்க்கலாம் வெட்டினரி கிட்டத்தட்ட நாற்பது எக்ஸாம் வந்து நடக்கு எல்லா எக்ஸாம்லயும் பார்த்தோம் அப்படின்னா ஜெனரல் ஸ்டடிஸ்ல பால்ட்டி வந்து இருக்கு எல்லா பாலிட்டியும் ஒண்ணுதான் தான் எல்லா பாலிட்டிலயும் ஒரே மாதிரி தான் கேட்பாங்க பாலிட்டி அப்படிங்கிறது பாலிட்டி தான் குரூப் போருக்கு ஒரு பாலிட்டி குரூப் ஒன்னுக்கு ஒரு பாலிட்டி அந்த மாதிரி எல்லாம் வந்து இல்ல ஸோ எல்லாத்துலேயும் ஒரே விஷயம் தான் வந்து கேட்பாங்க அப்போ நீங்கள் வந்து எந்த ஒரு டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர்னாலும் வந்து எடுத்து பார்க்கலாம் ஸோ இந்த ப்ரீவியஸ்இர் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் வந்து ஈஸியாக கலெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம இன்னும் சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆப்லேயே வந்து பிடிஎஃப் வந்து கொடுத்துருப்போம் ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்னென்ன எக்ஸாம்லாம் நடந்துச்சோ அந்த எல்லா பாலிட்டி கொஸ்டினை மட்டும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பிடிஎஃபாக நம்ம ஆப்லேயே ஃப்ரீயாக வந்து கொடுத்துருப்போம் அதை டவுன்லோட் பண்ணி வந்து ஃபுல்லாக பாருங்கள் இதை ஃபுல்லாக நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னாலே பால்ட்டி இது முடிஞ்சுது இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்து முடிக்க டூ டூ த்ரீ டேஸ் வந்து ஆகும் அதுக்கு அடுத்த நாள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபுல்லாக வந்து பாருங்கள் இதை ஃபுல்லாக நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னாலே பால்ட்டி வந்து கவர் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் பன்னாண்டு பார்த்தோம் அப்படின்னா அடுத்த சப்ஜெக்ட் ஆரம்பிச்சிட்டு டெய்லி கொஞ்ச நேரம் பால்ட்டியை ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டாக பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து முடிச்சிடலாம்

ஸோ இங்கே வந்து வேர் டூ ஸ்டெடிக்குள்ளே போனீங்க அப்படின்னா சிலபஸ் அதுக்கப்புறம் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான ஃபார்ட்டி டூ டேஸ் ஃபுல் ஸ்டடி பிளான் அதுக்கப்புறம் வேர் டூ ஸ்டெடி இந்த மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துருப்போம் இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதுக்குள்ள வந்து போங்க இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா முதல்ல சப்ஜெக்ட் வைஸாக வந்து இருக்கும் ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஐஎன்எம் எக்கனாமிக்ஸ் பாலிட்டி ஹிஸ்ட்ரி இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கோம் ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் சோ ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா வந்து இருக்கும் ஓகே ஸோ இது போக உங்களுக்கு வந்து இயர் வைசா வேணும் அப்படின்னா கீழே வந்து கொடுத்துருப்போம் நம்ம இது போக பார்த்தோம் அப்படின்னா வந்து மற்ற மெட்டீரியல் இப்போ வந்து உங்களுக்கு சமச்சீர் பிடிஎஃப் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுவும் இதுல வந்து இருக்கும் சோ சமச்சீர் புக் பார்த்தோம் அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸாவும் இருக்கும் ஸ்டாண்டர்ட் வைஸாவும் இருக்கும் இப்போ சப்ஜெக்ட் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாலிட்டி சோ அந்த லாஸ்ட்ல பாலிட்டி இருக்கு இதில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் மீடியமும் இருக்கும் இங்கிலீஷ் மீடியமும் இருக்கும் இது மாதிரி உங்களுக்கு கம்ப்ளீட்டா எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஆப்ல வந்து இருக்கும் இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வீடியோ லிங்க்லாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா இப்ப இந்த வீடியோல கீழே பார்த்தீங்க அப்படின்னா மோர் ஆப்ஷன் கொடுங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் கம்ப்ளீட்டா பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து இருக்கும் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆர்டிக்கல் சோ இதில் ஸ்டார்ட் பண்ணி மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வரிசையாக ஆர்டர் படி தான் இருக்கும் இந்த வீடியோ கம்ப்ளீட்டா பாத்தீங்க அப்படின்னாலே பாலிட்டி வந்து முடிஞ்சது இப்போ நம்ம வந்து பார்த்தோம் நீங்க பாலிட்டியை முடிக்கணும் அதுக்கான வீடியோ லிங்க் மெட்டீரியல் எல்லாமே டீட்டெயிலாக வந்து பார்த்துட்டோம் இதை பண்ணீங்க அப்படின்னாலே பாலிட்டி வந்து முடிஞ்சது நம்ம அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் தொடர்ந்து எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க அது நம்ம வந்து டெஸ்ட் சீரீஸும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுத்துருக்கோம் நியூ பேட்ச் பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி எட்டாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது சோ வந்து அதுவும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் சிலபஸ்க்கான டெஸ்ட் சீரீஸ் டாபிக் வைஸ் டெய்லி டாஸ்க் இந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்கும் ஓகே அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ